ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப்புக்கு என்னெல்லாம் பேசிக் ப்ராடக்ட் வேணும்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மேக்கப்புக்கு பேசிக் என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்டிங் வந்து ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேக்கப் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு குட் கிளென்சர். கிளென்சரை நீங்கள் நல்ல கிளென்சராக ஒன்று வாங்கிக்கோங்க. நான் பிராண்டட் எதுவுமே நான் வந்து சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளென்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிளென்சர் வந்துச்சு டெட் செல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து ஆயிலியாக இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களோட ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண தேவை கிடையாது. எல்லாமே சொல்கிற மாதிரி இது கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசர் போடணும், அதுக்கப்புறம் ப்ரைமர் போடணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருந்தால் மாய்ஸ்சரைசர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ப்ரைமர். ப்ரைமர் வந்து நம்மளோட காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களோட ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு மேக்கப்பு புக்காகிறது பொறுத்தும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நான் வந்து கலர் எசன்ஸ் கோல்டு இது நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து லோரியல் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை இன்னும் நான் வந்து ஹெவியாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராண்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைமரை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமருக்கு அப்புறம் நான் வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஐப்ரோ பண்ணிடுவேன். ஐப்ரோஸ் வந்து என்கிட்ட பவுடர் பேஸ்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்லேயும் இருக்குது. இது வந்து ஃபேர் ஸ்கின்னாக இருந்தால் நம்ம வந்து ப்ரௌன் கலரும் யூஸ் பண்ணலாம், டார்க்காக இருக்கிறவங்களுக்கு பிளாக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த லாஸ்டில் மட்டும் நாம் வந்து டார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைட்டாக இப்படி மட்டும் பண்ணிட்டாவே நம்மளுக்கு போதும். ஐப்ரோ ஃபில் பண்ணால் மட்டும் போதும். ஐப்ரோ இல்லாதவங்களுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து இதுவே போதுமானது, இதுவே சூப்பராக இருக்கும். ப்ரௌன் கலரும் பிளாகும் பவுடர் பேஸில் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணி முடித்த உடனே நம்ம ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின் டோனை விட டபுள் ஷேட் ஃபேர் ஷேடாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபேர் ஷேடு எடுத்துகிட்டு நம்ம ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம பண்ண ஐப்ரோஸ் வந்து அழகாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டும். நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ. நம்ம ஐஷேடோ வந்து என்ன பிராண்டட் ஒன்றா வாங்கிக்கலாம். அது ரொம்ப காஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை லோ குவாலிட்டியும் இருக்கலாம். நம்ம வந்து பிராண்டட் எதுவுமே சொல்லலை. நம்ம எப்படி ஒரு ஐஷேடோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐஷேடோவை நம்ம கையில் வந்து இப்படி பண்ணிட்டு நம்மளோட ஹேண்டில் இப்படி டச் பண்ணி பாருங்கள். இப்படி டச் பண்ணி பார்க்கும்போது இப்படி ஊதும்போது நம்ம ஸ்கின்னோடவே அது ஸ்மெர்ஜாக இருந்துச்சு அப்படின்னா குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கலாம். அப்படி இல்லை நம்ம ஊதும் போதே வந்து மொத்த ப்ராடக்ட்டும் வெளியே போயிடுது அப்படின்னா அந்த ஐஷேடோ கண்டிப்பாக நல்லா இருக்காது, நீங்கள் அதை வாங்காதீங்க. ஐஷேடோ உங்களுக்கு மல்டி கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் வாங்கிக்கோங்க. வந்து பிராண்டட்லாம் அப்படி கிடையாது, இந்த மாதிரி எல்லா கலர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஐஷேடோ வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியமானது ஐஷேடோ, ஷிம்மர், அதுக்கப்புறம் வந்து கிளிட்டர். இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து என்கிட்ட ஷிம்மர் இல்லை, கண்டிப்பாக அதுலேயுமே ஒரு நாலஞ்சு கலர் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்ட்டி மேக்கப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஹெவி மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் நம்மளுக்கு ஷிம்மரும் இது கிளிட்டரும் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. அப்போ தான் வந்து நம்ம ஹை மேக்கப்பை சூப்பர் ஹைலைட் பண்ணி காட்ட முடியும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹைக்கு இன்னும் நிறைய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைமண்ட் பர்ல் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லைட்டாக இப்படி அந்த துகள்கள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த மாதிரி நம்ம அது கண்ணுக்கு மேலே நம்ம எப்படி டேப் பண்ணி விட்டாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம
கில்ட்டர் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து நார்மலா கில்ட்டர் யூஸ் பண்ண முடியாது. கில்ட்டருக்கு க்ளோ இல்லனா ஜெல் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணனும். அப்படி யூஸ் பண்ணாதான் நம்ம அது வந்து ஒரு மாதிரி குறகுறன்ற இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கில்ட்டர். நம்ம அந்த ஜெல்லோ இல்ல க்ளூவோ வச்சு நம்ம அதை வந்து அப்ளை பண்ணும்போது அப்பதான் அது ஃபிக்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அது வந்து மொத்தமே வந்து மேல எல்லாம் கொட்டிடும், ரொம்ப இங்கெல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜல். எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜல் வந்து இறங்கிடுது, கண்ணில் மொத்தமே கண்ணு கீழே ஸ்மஜ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் காஜல் செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு காஜல் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இது அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். க்ரைலான் நல்லாயிருக்கும், அப்புறம் இங்கிலாந்து நல்லாயிருக்கும், மெப்லின் ஓகே அப்படின்ற மாதிரி வாங்கிக்கலாம். அப்படின்னா ஹெச்டி காஜல் இந்த மாதிரி பென்சில் ஸ்டிக் இந்த மாதிரியும் இருக்குது, இதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காஜல்லே ஒயிட் கலரும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவுமே வந்து நம்மளுக்கு சில டைமில் ஒயிட் கலர் காஜல் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம காஜல் யூஸ் பண்ணும் போதே லைனரும் நம்ம டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம லைனர் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. லைனர் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆன காஞ்சி பிறகு தான் நம்மளுக்கு அது வந்து மேலெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காஜல் பேஸில் நம்ம வாங்கும்போது நம்ம வைக்கும் போதே வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும், அது மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால நம்ம இந்த மாதிரி லிக்யூட் காஜலாகவே நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி அதையே நம்ம டூ இன் ஒன்னே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ணுக்கு காஜல் வச்சாச்சு, லைனர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐலேஷஸ் இந்த மாதிரி ஐலேஷஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது உங்களுக்கு. லேஷஸ் பெருசாக கிடைக்குது, சின்னதாக கிடைக்குது. இந்த மாதிரி பிராண்டடாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம இது வந்து 4-5 times வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அவங்க காசு பே பண்ணுற பிரைடெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு இது வந்து இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேலுக்கும் நம்ம கொடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மலாக வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு 40-50 rupees அந்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கும்போது அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல் ஹேர், இது வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட பிரைடலோட லுக் வெரி நைஸ் சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபிட் பண்ணும்போதும் இதோட க்ளூ வந்து நம்ம வந்து பிராண்டடாக வாங்கணுமா அது, ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம க்ளூ வந்து நார்மலாக வாங்கிட்டு அது என்ன ஆகும், கண்ணுக்குள்ளே நம்ம கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுனால அந்த இடம்லாம் வந்து டாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், இல்லை ஏதாச்சும் ஆரம்பிச்சிடும், அது ரேஷஸ் வந்துடும். அதனால நம்ம நல்ல ஒரு க்ளூவாக வாங்கி நம்ம இந்த லேஷஸ் ஒட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஷஸை கர்ல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கர்லர் கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கண்டிப்பாக தேவை. நம்மளோட லேசஸை கர்ல் பண்ணி விடும்போது தான் அது வந்து லுக் இன்னும் அழகாகவே இருக்கும் பிரைடலுக்கு. அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லேசஸ் இது தேவை கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதுவுமே நிறைய பிராண்டடில் கிடைக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் எல்லோ கலரில் லைனர் கிடைக்கும், இதுவுமே நம்ம வந்து சில டைமில் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்தெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்லோ கலர் ஒயிட் கலர் லைனர் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஐ மேக்கப்க்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்போ ஒரு பிரைடல் நம்ம ஆரம்பித்தாலுமே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எப்போ ஒரு பிரைடல் நம்ம ஆரம்பித்தாலுமே ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் கிட்ட போகலாம். இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஐ மேக்கப் முடிச்சுட்டு ஃபேஸ்க்கு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக ரொம்ப தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டர். இந்த பிளெண்டர் வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த பிளெண்டர் வந்து நல்ல ஒரு பிராண்டடாக நம்ம பிளெண்டர் வாங்கிக்கணும். அதுவுமே ஒருத்தருக்கு யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த பிளெண்டரை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாக்டீரியாலும் மற்றவங்ககிட்ட இருந்தால் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. கண்டிப்பாக இதை வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அவங்களுக்குமே சேஃபு, நம்மளுக்குமே இவங்க பரவாயில்ல இவங்க வந்து வாஷ் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. கண்டிப்பாக பிளெண்டர் ஒரு நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க பிளெண்டரை. நெக்ஸ்ட்டு
இப்போ வந்து நிறைய கண்ணு கீழே கருவளை இருக்கும், அதுக்கப்புறம் அங்கங்கே பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம மறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் கன்சீலர் கண்டிப்பாக தேவை. இந்த ஆரஞ்சு கலர் கன்சீலர் நான் வந்து க்ரைலானில் வச்சுருக்கேன், ஸ்டார்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நான் வந்து அதிகமாக வந்து க்ரைலான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சூப்பராக இருக்கும், ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இன்னமும் நைக்கா ஒன்றும் சூப்பராக இருக்கும், நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். ஆரஞ்சு கலர் கன்சீலர் இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற பிளாக் மேட்ஸு, ஐப்ரோஸ் கீழே ஐ கீழே இருக்கிற டார்க் சர்க்கிள் எல்லாமே அதை கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்சீலர் பேலட்டில் டர்மா பேலட் ரொம்ப சூப்பராக இருக்கும். டர்மா பேலட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து என்கிட்ட வந்து க்ரௌன் பேலட் இருக்குது. இந்த க்ரௌன் பேலட்லேயே நான் வந்து எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். இந்த இது வந்து அவங்களோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி இந்த கலரில் இருக்கிறது இல்லையா, டார்க் ஸ்கின் ஃபேர் ஸ்கின் எல்லா கலருக்குமே நான் யூஸ் பண்ணிப்பேன். இதையே வந்து நான் காண்டோராகவும் யூஸ் பண்ணுவேன், ஹைலைட் கொடுக்கறதுக்கும் நான் இதிலே யூஸ் பண்ணிப்பேன். ஹைலைட்டும் இதுலேயே இருக்குது, எல்லோ பவுடர் இருக்குது, எல்லாமே இந்த க்ரௌன் பேலட்லேயே இது இருக்குது. நான் இதுலேயே நான் யூஸ் பண்ணிப்பேன். இது கிட்டத்தட்ட நான் ஒரு 50 மேக்கப் மேலே நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக கையை வச்சு எடுக்கவே கூடாது, அது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பேடோ ஒரு ஸ்பேச்சுலாக கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இதை ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னாவே இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ஒரு இதை கண்டிப்பாக வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா டைரெக்டாக போயிட்டு நம்ம ப்ராடக்ட்டை கையில் எடுத்து நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ப்ராடக்டை எடுத்து, ஏன்னா நம்ம 2-3 ப்ராடக்ட் எடுத்து நம்ம மிங்கிள் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இதை வந்து எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. அப்புறம் பார்த்தா பேன் ஸ்டிக்கு, அஃபெல்லாம் ஃபஸ்ட்லாம் வந்து பேன் ஸ்டிக்கு பேன் கேக் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டோம். ஒரு சில இடங்களில் நம்ம கண்டிப்பாக பேன் ஸ்டிக் யூஸ் பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேன் ஸ்டிக் இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ப்ராடக்ட்டு எதுவும் சொல்லலை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த பேன் ஸ்டிக் வேணால் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், நம்ம ஃபவுண்டேஷனுமே அப்படி தான். என்கிட்ட வந்து சூப்ரா பேலட், சூப்ரா பேலட் இருக்கு. இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லிக்யூட் பேஸில் இருக்கிறது அப்படியுமே இதுவே 2-3 ஃபவுண்டேஷன் நம்ம 3-4 ஷேடில் ஃபேர் ஸ்கின் டார்க் ஸ்கின் மீடியம் ஸ்கின் அந்த மாதிரி நம்ம 3-4 ஷேடில் நம்ம வாங்கிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, கன்சீலர் போட்டாச்சு, இப்போ வந்து இதை வந்து கவர் பண்ணும். அது கவர் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பவுடர் கண்டிப்பாக தேவை. லூஸ் பவுடர் வந்து நம்ம க்ரைலானில் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளுக்கு என்ன ப்ராண்டட் கிடைக்குதோ அதில் நம்ம வாங்கிக்கலாம். அவங்கவுங்க காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லூஸ் பவுடர் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு 3 ஷேடில் வாங்கிக்கலாம், ஒயிட் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் எல்லோ டார்க் எல்லோ, அவங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஷேடு இல்லை 4 ஷேடு நம்ம வாங்கிக்கிட்டோம்மா எல்லாருக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இது, நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இது ஒரு 30-40 ப்ரைடலுக்கு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைலைட்டர். ஹைலைட்டர் வந்து பீச் கலர், கோல்டு கலர், ஒரு மாதிரி லைட் கோல்டு, ப்ரௌன் கலர், இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா அவங்க ப்ரைடலோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா எல்லாத்தையுமே அப்படியே ப்ரெஷ் வச்சுட்டு மூணுத்தில் ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக அவங்களோட ஹைலைட் ஏரியாவில் நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து அவங்களோட ப்ராண்டு அப்படின்னு சொல்கிறதை விட அவங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அதை வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு பேசிக் லெவல் தான் சொல்கிறேன். நான் அவங்களோட ஒரு ப்ரொஃபஷனல் என்ன வச்சுட்டு இருக்கணுமோ இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் இந்த பிராண்டட் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுச்சு, நம்ம லாஸ்ட்டாக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு எதுக்கு நம்ம லிப்ஸ்டிக் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா லிப்ஸில் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்துன்னு போய் கை வைக்கும் போது ஃபுல்லாக இங்கே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் என்கிட்ட இருக்குது, க்ரைலான் இருக்குது, மெப்ளின் இருக்குது, அதுக்கப்புறம் மேக் இருக்குது, கலர் எசன்ஸ் இருக்குது,
லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அவங்க பிரைடலுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரைடலுக்கு வந்து டார்க் கலர், லைட் கலர், பிங்க்கு அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அவங்களோட ஸ்கின் டோனுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்து இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லிக்யூட் லிப்ஸ்டிக் இருக்குது, அதையுமே ஒரு 2-3 ஷேர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அதுவுமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது வந்து இன்னும் கூட கொஞ்சம் க்ளோவிங் கிடைக்கும். லிப் க்ளோ இருக்குது, அது நம்ம லைட்டாக இங்கே வைக்கும் போது இன்னமும் அழகாக லுக், லிப்புக்கு வந்து லுக் நல்லாயிருக்கும். அப்புறம் லிப்ஸ் லைனர், அதுவுமே 2-3 கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, பிங்க்கு, ப்ரௌனு, அதை விட ரெட்டு அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வச்சுக்கோம் அப்படின்னா லைன் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். எப்போவுமே ஒரு லிப் நம்ம வரைகிறோம் அப்படின்னா லைன் கொடுத்தோம்னா அதோட லுக் இன்னமும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு பிரைடலை வந்து ஃபுல் என்ன தேவையோ அந்த பிராண்டட் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதெல்லாம் ஒரு பிரைடலுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்டே இருக்க வேண்டிய திங்ஸ் தான் இது எல்லாமே. இதை விட உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அது அவங்களோட ஒர்க்கை பொறுத்து, அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பார்ட்டி மேக்கப் பண்ணுறாங்க, பிரைடல் முகூர்த்த மேக்கப் பண்ணுறாங்க, இல்லை நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட பிராண்ட், அவங்களோட திங்ஸ் வந்து அதிகமாக வச்சுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு முகூர்த்த லுக் ஒரு பிரைடலுக்கு இதுதான் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் வச்சுக்கிட்டோன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டே கண்டிப்பாக இது இருந்தாவே போதும். இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சாச்சு, ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு, இப்போ எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கண்டிப்பாக தேவை. இது வந்து முகூர்த்தம் லுக் பண்ணும்போது, முகூர்த்தம் லுக் பண்ணும்போது எப்பயுமே வந்து அங்கே வந்து புகை இருக்கும், அதனால் வந்து அது கொஞ்சம் லாங் ஸ்டேயிங் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டி மேக்கப் அவங்களுமே வந்துட்டு ஸ்டேஜில் போயிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னமும் லாங் ஸ்டே இருக்கிறோம் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பிரைடலுக்கு தேவையானது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இது ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்ட பேசிக்காக இருக்க வேண்டிய மேக்கப் திங்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் வேணும் ஒரு பிரைடல் யூஸ் பண்ணுறதுக்கு, என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன். ப்ரெஷ் பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. ப்ரெஷ் பற்றி ஒரு தனி வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணி ஒரு பிரைடல் வந்து பண்ணும்போது தான், ஒரு ப்ரொஃபஷ்னல் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணி தான் பண்ணால் அது வந்து நல்லா இருக்கும். டைரெக்டாக போயிட்டு நம்ம டச் பண்ணி பிரைடலுக்கு பண்ணும்போது அது வந்து ப்ரொசீஜர் கிடையாது, அது நல்லா இருக்காது. ப்ரெஷ் பற்றி உங்களுக்கு தனி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.